இந்த மாதிரி எங்கள் வீட்டில் மூணு பல்ப் இருக்குது, இன்னும் ஒன்று இருந்துச்சுன்னா பாத்ரூமில் கட்டி தொங்க விட்ருவேன், பார்க்க அழகாக இருக்கும். ப்ரோ என்னதே மூணு இருக்கா, ஆஃபீஸில் மூணு காணாங்க, நீங்கள் தான் எடுத்தீங்களா? ஆஃபீஸ்க்கே நான் தான் வாங்கி வந்து கொடுத்தேன், நான் தான் எடுத்தேன், நான் எடுத்தேன். எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. டேய் நான் எடுக்கலடா. நீ 1991 கஸ்தூரி ராஜா சாருடைய இயக்கத்தில், ராஜ்கிரண் சாருடைய ப்ரொடக்ஷனில், ராஜ்கிரண் அண்ட் மீனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து வெளிவந்த படம் தான் என்ற சாவின் மனசிலே. ஸோ இந்த படத்தினுடைய பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த பார்ட் டூ வந்து எடுக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் நாயனார் முகமது அப்படின்றவர் தான் எடுக்க போகிறாரு. அவர் வேறு யாரும் கிடையாது, நம்ம ராஜ்கிரண் சாருடைய பையன் தான். ஸோ அவர் அந்த படத்தினுடைய பார்ட் டூ வந்து இப்போ டூ கே கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டாக எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய கதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே எழுதி முடிச்சாச்சு. அண்ட் இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் வந்து லேட்டராக உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன உடனே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகே, தமிழ் சினிமாவில் டேரக்டராக மட்டும் இல்லாமல் ஹீரோவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு கலக்கலங்கினவர் தான் நம்ம எஸ்ஏ சூர்யா அவர்கள். அண்ட் ஹீரோவையும் தாண்டி வில்லனிசமில் வந்து இன்னுமே வந்து மிரக்கலான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தவர் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு படத்தில் வந்து நம்ம சிம்புக்கும் வந்து வில்லனாக நடிக்கிறாரு. அதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யாஷிகா ஆனந்த் கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து புதுசாக கமிட் ஆயிருக்காரு, கடமை செய் அப்படின்ற படத்தில். அண்ட் இந்த படத்தினுடைய டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தன கத்திரிகா அப்படின்ற படத்தை எடுத்தார் இல்லையா வெங்கட் ராகவன், அவர் தான் இந்த கடமை செய் படத்தினுடைய டேரக்டர். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெற்றிகரமாக பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கடமை செய் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தில் நடித்தவங்க எல்லாரும் அவங்களுடைய கடமைகளை கரெக்டாக செஞ்சிருக்காங்களா அப்படின்றத நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நோட் பண்ணி பார்ப்போம். தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராக வளம் வந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் சந்தானம் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவாக வந்து ரீசெண்டாக நிறைய படங்கள் நடிச்சிட்டு வரார் இல்லையா, அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு படம் அவர் வந்து ரிலீஸ் டேட்காக வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2019 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு ரீமேக் படத்துலையும் வந்து அவர் வந்து கமிட் ஆயிருக்காரு. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாசா ஆத்ரேயா அப்படின்ற ஒரு தெலுங்கு படம் தான். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது யார் தமிழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சகர் உலகம் படம் டைரக்ட் பண்ணார் இல்லையா மனோஜ் பீதா, அவர் தான் இந்த படத்தை தமிழில் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ சந்தானம் சார், நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய படங்களை நடிச்சிட்டே வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் நடிச்சிட்டு வர அந்த படங்கள்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா ரிலீஸும் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம். பை தி வே, நீங்கள் பார்த்துருக்கிறது செய்திகள் வாசிப்பதே வித் அருண் கார்த்தி, உங்கள் டேட்டாக்கு நான் கேரண்டி. நம்ம ஹர்பஜன் சிங் நடிச்ச திருவள்ளுவர் கன்சல்டன்சி சர்வீசஸ் இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்களா? இப்போ BSW ஆப்பில் அவைலபிளாக இருக்கு, 10 எபிசோடையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் BS வேல்யூ.